அனைவருக்கும் வணக்கம். இது யூகே வித்தமிழா. கல்வி சம்பந்தப்பட்ட தகவல்களை தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். அதே மாதிரி நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா ஸ்காலர்ஷிப் சம்பந்தப்பட்ட தகவல்களையும் கொடுத்துட்டு வரோம். பெரும்பாலும் கல்லூரி மாணவர்களுக்கான ஸ்காலர்ஷிப் சம்பந்தப்பட்ட தகவல் கொடுக்குறோம். அது மூலமா நிறைய மாணவர்கள் ஸ்காலர்ஷிப் கெயின் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த வீடியோல நம்ம வந்து பார்க்கக்கூடிய ஸ்காலர்ஷிப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்ஃபோசெப்ட்ஸ் இனோவேட் ஃபார் இம்பாக்ட் ஸ்காலர்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு 2023-24 அதாவது இந்த வருடம் ஃபர்ஸ்ட் இயர்ல சேர்ந்த மாணவர்களுக்கான ஸ்காலர்ஷிப் வந்து தர்றாங்க. எவ்வளோ வரைக்கும் தர்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50,000 ரூபாய் வரைக்கும் தர்றாங்க. அதாவது இந்த ஸ்காலர்ஷிப்பை யார் தர்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபோசெப்ட்ஸ் ஃபவுண்டேஷனுங்கிற இந்த நிறுவனம் தான் தர்றாங்க. இது வந்து இவங்களோட சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டியாக வந்து இவங்க வந்து தர்றாங்க. ஸோ யாருக்கெல்லாம் தர்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நல்ல மார்க் எடுத்த மெரிட்டோரியஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் பிளஸ் வந்து உண்மையாலுமே கஷ்டப்படுற ஃபேமிலியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் தர்றாங்க. அதுலேயும் பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் படிக்கிறவங்களுக்கு தர்றாங்க. ஓகே, இன்ஜினியரிங்ல அப்போ எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் தர்றாங்களான்னு கேட்டால் அது கிடையாது. இன்ஜினியரிங்ல இவங்க கம்ப்யூட்டர் ஓரியன்டான கோர்சஸ்க்கு மட்டும் தர்றாங்க. என்னென்ன கோர்சஸ்க்கு தராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மெஷின் லேர்னிங், டேட்டா சயின்ஸ் அண்ட் அனாலிட்டிக்ஸ். இந்த மாதிரியான கோர்ஸ் படிக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 வருடத்துக்கு தர்றாங்க. அப் டு தி மேக்ஸிமம் ஆஃப் 50,000 ரூபாய் வரைக்கும் அவங்க வந்து தர்றதா சொல்லியிருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு என்ன எலிஜிபிள் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம ஆல்ரெடி சொன்னது தான், பர்டிகுலராக இன்ஜினியரிங் கோர்சஸில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேஸ்டு கோர்சஸ் படிக்கிறவங்களுக்கு இது தர்றாங்க. நீங்கள் வந்து 10ஆம் வகுப்புலையும் மற்றும் 12ஆம் வகுப்பு ரெண்டு வகுப்புலையுமே நீங்கள் கிட்டத்தட்ட 60% மார்க்ஸ் எடுத்துருக்கணும் அப்படிங்கிறாங்க. உங்களோட ஃபேமிலியோட இன்கம்ங்கிறது 6 லட்சத்துக்கு மிகாமல் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அதுபோக இன்னொரு விஷயத்தையும் முக்கியமாக சொல்கிறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொல்ல போகிற அடுத்த 4 சிட்டிஸில் இருக்க கல்லூரியில் படிக்கிற மாணவர்களுக்கு மட்டும்தான் அந்த ஸ்காலர்ஷிப்னு சொல்லியிருக்காங்க. எங்கெங்கன்னு பார்த்தீங்கன்னா நாக்பூர், புனே, பெங்களூர் மற்றும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சென்னை. ஸோ இந்த 4 ஊரில் இருக்கக்கூடிய கல்லூரிகளில் படிக்கிற மாணவர்களுக்கு இந்த ஸ்காலர்ஷிப்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து 1 வருடத்துக்கு 50,000 சொல்லி 3 வருஷத்துக்கு 1,50,000 ரூபாய் வரைக்கும் இந்த ஸ்காலர்ஷிப் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ தேவை. இதுமாதிரி நீங்கள் 10ஆம் வகுப்போட மார்க்ஷீட் மற்றும் 12ஆம் வகுப்போட மார்க்ஷீட் தேவை. இதுமாதிரி இப்போ நீங்கள் கரண்ட்டாக காலேஜில் படிச்சுட்டு இருக்கிறதுக்கான அட்மிஷன் ப்ரூஃப், அதாவது இப்போ தான் ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அட்மிஷன் லெட்டரோ இல்லை ஐடி கார்டோ தேவை. இல்லைன்னா போனஃபைட் சர்டிஃபிகேட் கூட சப்மிட் பண்ணலாம். அதேமாதிரி ஓட்டர் ஐ அதாவது ஃபோட்டோ ஐடின்னு சொல்லுவாங்க, ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், பேன் கார்டு இதில் எதாவது ஒன்று தரலாம். அதேமாதிரி அட்ரஸை பொறுத்த வரைக்கும் ஆதார் கார்டு சேம், அதை யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. அதேமாதிரி காலேஜிலேருந்து நீங்கள் ஃபீஸ் கட்டின ரெசிப்ட்ஸ், அதாவது என்னென்ன ஃபீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா காலேஜ் ஃபீஸ், டியூஷன் ஃபீஸ், புக் ஃபீஸ், மெஸ் ஃபீஸ், இது மாதிரி என்ன ஃபீஸ் நீங்கள் கட்டியிருந்தாலுமே அதோட ப்ரூஃபை வந்து நீங்கள் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து இன்கம் டேக்ஸ் பே பண்ணுறவங்களா இருந்தாங்கன்னா ஐடி ரிட்டர்ன் பண்ணதை வந்து ஃபைல் பண்ணதை வந்து கேட்குறாங்க. அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் இன்கம் சர்டிஃபிகேட் இவங்க வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கல்லூரியில் படிச்சுட்டு இருக்க மாணவர்கள் அவங்கவுங்க தனிப்பட்ட முறையில் வந்து பேங்க்கில் வந்து நீங்கள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா பெரும்பான்மையான ஸ்காலர்ஷிப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கேட்குற ஒரே விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. ஸோ அதனால் பெரும்பாலும் ஃபஸ்ட் இயர் மாணவர்கள் இப்போ இருந்தே நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்டு கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, இதை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டி ஃபார் ஸ்டடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. ஸோ அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் கூகுளில் போயிட்டு இன்ஃபோசெப்ட்ஸ் ஃபவுண்டேஷன் அப்படின்ட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. ஸோ அதுலேயுமே நீங்கள் போய் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. அதேமாதிரி ஸ்காலர்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் நான் இன்னொரு விஷயம் நான் எல்லா வீடியோலையுமே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்க ஒரே விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையான மாணவர்கள் வந்து ஸ்காலர்ஷிப் ஸ்டூடெண்ட்ஸோ பேரண்ட்ஸோ என்ன நினைக்கிறாங்கன்னா ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணோன்னே கிடச்சிரும் அப்படின்லாம் நினைக்கிறாங்க. அது கிடையாது. குறைஞ்சபட்சம் 20-30 ஸ்காலர்ஷிப்பாச்சு அப்ளை பண்ணால் தான் ஒன்றாச்சு கிடைக்கும். ஏன்னா இந்த ஸ்காலர்ஷிப் எதுக்குமே அமௌண்ட் கிடையாது. அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட் இயர்லேருந்து முயற்சி பண்ணால் தான் அட்லீஸ்ட் செகண்ட் இயர் தேர்ட் இயர்லேயாச்சு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மாணவர்கள் இப்போ முதல் வருடம் மாணவர்கள் அதுவும் பர்டிகுலராக தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சென்னையை சேர்ந்த மாணவர்கள் இந்த வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணிட வேண்டாம் அப்படிங்கிறது என் செயலிருந்து கேட்டுக்கிறேன் ஓகேவா. தொடர்ச்சியாக இந்த மாதிரி ஸ்காலர்ஷிப் சம்பந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழாங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் உங்களுக்கு இந்த வீடியோ உபயோகமானதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மிகவும் நன்றி.